நம்ம எங்க போறோம்னா ரெடில்ஸ் அருமந்தை பிளாட்ஸ் பார்க்க போறோம். சோ போற வழியில என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு பாத்துக்கிட்டே போலாம் வாங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா மூலக்கடை கிராஸ் பண்ணி மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதை தாண்டி அருமந்தை பிளாட்ஸ் பார்க்க போயிட்டு நம்ம இன்டர்சிட்டி பஸ் டிபோர்ட்ல இருந்து வெறும் 12 கிலோமீட்டர்ஸ் தாங்க. அங்க இருந்து ஒரே ஸ்ட்ரெயிட் போனா நம்ம வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கும். வந்த வழியிலேயே ஏகப்பட்ட சூப்பர் மார்க்கெட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இப்போ சைக்கிள் இருந்து என்னென்ன இருக்குன்னு பாப்போம். இவ்வளவு சீக்கிரம் நம்ம அருமந்தை பிளாட்ஸ்க்கு வந்துட்டோமா? சரி வாங்க போய் பார்க்கலாம். நடக்கிற தூரத்திலேயே அருமந்தை ஜங்ஷன், அங்க நிறைய கடைங்கெல்லாம் இருக்கு. 1 கிலோமீட்டருக்குள்ளேயே ஜிஎஃப்சி குளோபல் ஸ்கூல் இருக்கு. 8 கிலோமீட்டர்ல ரெடில்ஸ் ஜங்ஷன். பேசிக்லா இங்க எல்லாமே கவர் ஆகுதுங்க. இங்க இருக்க பிளாட்ஸ் எல்லாமே சிஎம்டிஏ அப்ரூவ்ட் அண்ட் ரெரா ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஸ் தான். ஸோ ஃபியூச்சர்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை வெறும் 1999 தாங்க. மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் சைஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க அட்வான்ஸா 1 லாக் பே பண்ணா போதும். 30 டேஸ்க்குள்ள ஃபுல் அமௌண்ட் பே பண்றவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் ஈசி ஃப்ரீ. 6 மந்த்ஸ்க்குள்ள பேலன்ஸ் பே பண்றவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. இது கூடவே பேங்க் லோன்ஸ், இஎம்ஐ எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். நீங்க சைட் விசிட் மட்டும் பண்ணா போதுங்க. நம்ம அருமந்தை பிளாட்ஸ்க்கு வந்தாச்சு. இங்க நான் உள்ள வரும்போதே ரொம்ப எக்ஸைட்டிங்கா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 பிளாட்ஸ் கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ரொம்பவே எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் இந்த பிளாட்டுக்கு வந்து கிராண்ட் லான்ச்சே வந்து ஸ்டார்டே பண்ணல. ஸோ லான்ச்சிங்க்கு முன்னாடியே இவ்வளோ பேர் இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கறது வந்து உண்மையாவே ஆச்சரியமான விஷயம் தாங்க. ஸோ அப்ப நீங்க அதை வச்சு கெஸ் பண்ணலாம் இந்த லொகேஷன் எவ்வளோ மெயின்ல இருந்தா கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கறது. ஸோ இப்ப நம்ம வந்து இங்க ஒரு சாம்பிள் ஹவுஸ் இருக்கு. ஸோ அந்த சாம்பிள் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பாக்கலாம். வித்தவுட் மாதிரி கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் ஈவினிங் டைம்ல. இல்ல நீங்க வந்து இங்க ஒரு ஊஞ்சல் கூட மேல பாத்தீங்கன்னா ஊஞ்சல் கட்டுறதுக்கு கூட ஒரு ஹூக் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க அந்த ஊஞ்சல் எல்லாம் கூட வச்சுக்கலாம். ஸோ அது ரொம்ப பிளசண்டா இருக்கும். சரி வாங்க போலாம். இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா லிவிங் ஏரியா. லிவிங் ஏரியால இருந்து உங்களுக்கு வந்து பால்கனி போறதுக்கு வந்து டெரஸ் போறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ வச்சிருக்காங்க. அண்ட் ஈபி லைன் வந்து இங்க செட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. ஸோ விண்டோ ஈபி லைன் எல்லாமே இருக்கு. ஹால்லே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 3 விண்டோஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ சுத்தி வந்து நல்ல காத்தோட்டமா இருக்கும் உங்களுக்கு. அந்த வென்டிலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். அண்ட் தென் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கிச்சன் பார்க்க போடுவாங்க. ஸோ கிச்சன் வந்து ரொம்ப காம்பாக்டான சூப்பரா கட்டியிருக்காங்க. கிச்சன் மேடே பாத்தீங்கன்னா நல்லா எல் ஷேப்ல உங்களுக்கு அழகா வருது. ஷிங்க் ஏரியா கட்டியிருக்காங்க. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க மேல வந்து லாக் ஸ்பேஸ் இருக்கு. நீங்க எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணிட்டு டெரஸ்ல இருந்து பாக்கலாம் வாங்க. இப்போ நம்ம டெரஸ் வந்தாச்சு. ஸோ டெரஸ் வியூ பார்க்கலாம். டெரஸ் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனரியா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இங்கிருந்து பார்க்கறதுக்கு. ஸோ ஈவினிங் டைம்ல நம்ம டெரஸ்க்கு வந்தோம்னா செம்ம சூப்பரா இருக்கு. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு. இப்போ நீங்க பாக்குறது வந்து அவுட்டர் ரிங் ரோடு. ஸோ இந்த அவுட்டர் ரிங் ரோடு ஏறினீங்கன்னா இது வந்து வண்டலூர்ல போய் இறங்கிடும். ஸோ அங்கிருந்து திருச்சி, பாண்டிச்சேரி, சேலம், மதுரை இந்த மாதிரி ஊருக்கு போறவங்களுக்கு எல்லாம் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு சிட்டி டிராஃபிக்கை ஸ்கிப் பண்ணி போறதுக்கு அவ்வளோ ஈஸியஸ்ட் வே வந்து நம்மளுக்கு நம்ம பிளாட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கலாம். அவங்க நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. மேடம் இங்க வந்து இன்னும் கிராண்ட் லான்ச்சே ஸ்டார்ட் பண்ணல சொல்றீங்க, அதுக்குள்ள எப்படி இங்க இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு? இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் மேடம், வேர்ட் ஆஃப் மவுத். அதனாலதான் மேடம். என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க கிட்ட ஏற்கனவே வாங்கின பிளாட்ஸ் வாங்கின கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ரெஃபர் பண்றதும், அதுக்கப்புறம் எங்க ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃப் வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ரெஃபர் பண்றதும், அதனால வந்து நிறைய பேர் வந்து லான்ச்சுக்கு முன்னாடியே பிளாட்ஸ் சூஸ் பண்ணி கன்சல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிராண்ட் லான்ச் வந்து எப்போ நீங்க டேட் டிசைட் பண்ண போறீங்க? எப்போ நீங்க வந்து கிராண்ட் லான்ச் இங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க? சீக்கிரமாவே லான்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மேடம்.
டேட் ஃபிக்ஸ் பண்ணனே உங்களை கூப்பிட மேடம், நீங்க கண்டிப்பா வரணும் மேடம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளவு பிளாட்ஸ் இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதால கிராண்ட் லான்ச் அப்ப எங்களுக்கு பிளாட்ஸ் எல்லாம் இருக்குமா? அது என்ன மேடம், இவ்வளவு பிளாட்ஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு மேடம் உங்களுக்கு. ரொம்ப தேங்க்யூ மேம், ரொம்ப நல்லாவே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப இங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே வந்து அவங்களே பண்ணி கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ அத பத்தின டீடைல்ஸ் வந்து கார்த்திக் சார் வந்து நம்மளுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. சோ பாக்கலாம் வாங்க. சார், இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்களே பண்றதா இருக்கு. சோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னென்ன இன்க்ளூடு, எப்படி நீங்க என்ன பிளாட் ரேட், அத பத்தி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து நீங்க டேக் கேர் பண்ணிக்கிறீங்க, அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா மேடம். இப்ப நீங்க வீடியோல பார்த்த வீடு வந்து எங்களோட மாடல், அதாவது கஸ்டமர் வந்து நீங்களே உங்க விருப்பம் போல எங்களுக்கு நல்லதா கட்டித்தாங்கன்னு சொல்லிட்டு எங்களை நம்பி கொடுத்த பிளாட் தான் நீங்க வீடியோல பார்த்தது. இதோட பில்டிங் அளவு பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட். 600 ஸ்கொயர் ஃபீட் இன்க்ளூடிங் லேண்ட் வந்து நாங்க 27 லேக்ஸ் சார்ஜ் பண்றோம். சரிங்களா? இப்போ இந்த 27 லேக்ஸ் இன்க்ளூடட் என்னன்னா வாட்டர், இபி எல்லாமே அதுலயுமே வந்துடும். உங்களுக்கு ஃபர்தரா நீங்க வந்து சாவி வந்து உங்க கையில கொடுத்தோம்னா நீங்க ரெடி டு மூவ்ன்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க அதுல எக்ஸ்ட்ராவா எந்த வேலையுமே பண்ண முடியாததுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே சார். சோ இப்போ நாங்க பிளாட் வாங்கிட்டு எவ்வளவு நாள்ல நீங்க எங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சு தரீங்க? நீங்க இப்போ பிளாட் வாங்குறீங்கன்னு எங்க கையில அட்வான்ஸ் பண்ணாலோ இல்ல பில்டிங் கட்டி தரணும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அட்வான்ஸ் 90 to 100 days மேடம். வாவ், பிளாட் வாங்கி 100 டேஸ்ல நம்ம ஒரு வீட்டுக்கே வந்துடலாமா? ரியலி எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ பிளாட் பார்த்தோம், பிளாட் வர வழியில என்னென்ன இருக்கு, என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிருந்தோம். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தின டீடைல்ஸ், டெம்ப்ளேட் ஹவுஸ் எல்லாமே பாத்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப இந்த பிளாட் பிடிச்சிருக்கு, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். Subscribe, like, comment, share.